நான் சாதாரண மனுஷன் இல்ல, நான் கடவுளோட குழந்தைன்னு பிரதமர் மோடி பேசினது பெரிய அளவுல சர்ச்சையானது நினைவு இருக்கா? பிரதமர் மோடி அப்படி பேசி இருக்கவே கூடாதுன்னு ஒருத்தர் சொன்னாரு. பிரதமர் மோடி கடவுளோட குழந்தை கிடையாது, அவர் தான் கடவுள்னு ஒருத்தர் சொன்னாரு. இப்படி மோடியோட பேச்சை வச்சு தேர்தல் நேரத்துல நிறைய பேர் நிறைய பேசினாங்க. உண்மையிலே இந்த கடவுள் சர்ச்சை மோடிக்கு மட்டுமல்ல காமராஜருக்கும் வந்திருக்குன்னு சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. ஆனா அதுதான் உண்மை. நம்மள போல காமராஜர் சராசரி மனுஷன் இல்ல, அவர் கடவுளோட குழந்தைன்னு ஒருத்தர் சொல்லி அதுக்கு அவர் கொடுத்த ஆதாரம் அரசியல் களத்துல பெரிய பேசு பொருளா மாறுச்சு. காமராஜர் கடவுளோட குழந்தைன்னு சொன்னவரும் சராசரி மனுஷன் கிடையாது, தமிழ்நாடு சட்டமன்ற சபாநாயகர் தான். ரொம்ப அதிர்ச்சியான விஷயம். அந்த சர்ச்சையை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை முழுசா பாருங்க. அதுக்கு முன்னாலே நம்ம மிஸ்டர் பாலிடிக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1964 காமராஜோட பிறந்த நாள் விழாவை காங்கிரஸ் தலைவர்கள் 3 நாளும் மிக சிறப்பா கொண்டாடினாங்க. அப்படி ஒரு கொண்டாட்ட விழாவில் அன்றைய சபாநாயகர் செல்லப்பாண்டியன் பேசுறப்போ காமராஜரை கடவுள் எப்படி படைச்சாருங்கிறதுக்கான ஆதாரத்தை சொன்னார். அதை கேட்டு அங்கே இருந்தவர்கள்லாம் ஆச்சரியப்பட்டு போனாங்க. அப்படி என்ன அதிபயங்கர ஆதாரம்னு கேக்குறீங்களா? இப்ப சொல்றேன். தேவலோகத்துல பிரம்மா முக்கியமான வேலையில இருந்தார். அப்போ அந்த பக்கமா வந்த கல்வி கடவுளான சரஸ்வதி என்ன செய்யறீங்கன்னு பிரம்மா கிட்ட கேட்க, ஒரு மிகப்பெரிய மனுஷனை உருவாக்கிட்டு இருக்கேன்னு பதில் சொன்னாராம். பெரிய மனுஷன்னு சொல்றீங்க, ஆனா கல்வி கடவுளாக என்கிட்ட செல்லம்மா எப்படி உருவாக்க முடியும்னு சரஸ்வதி கேட்க, நான் உருவாக்குற இந்த பெரிய மனுஷனுக்கு பரந்த மனப்பான்மையும் புத்தி கூர்மையும் பொது அறிவும் இருந்தா போதும், கல்வி அறிவு அதிகம் தேவைப்படாதுன்னு பதில் சொல்லியிருக்கார் பிரம்மா. உங்க பெரிய மனுஷனுக்கு கல்விதான் தேவைப்படல, காசு பணம் கூடவா தேவைப்படாது? அதை பத்தி என்கிட்ட எதுவுமே நீங்க கேட்கலையேன்னு பிரம்மா கிட்ட செல்வத்துக்கான கடவுள் லட்சுமி கேட்க, சுயநலம் இல்லாத மனுஷனா படைக்கிறேன், அதனால இந்த மனுஷனுக்கு செல்வமோ பணமோ காசோ தேவைப்படாதுன்னு பதில் சொல்லியிருக்கார் பிரம்மா. அந்த சமயத்துல அங்க வந்த மன்மதனும் ரதியும் பிரம்மா கிட்ட ஏதோ கேட்க போக, நான் உருவாக்குற இந்த பெரிய மனுஷன் கடைசி வரைக்கும் பிரம்மச்சாரியாதான் வாழப்போறார், அதனால மக்களுக்கு சேவை செய்கிற இதயத்தை தான் அவருக்கு கொடுத்திருக்கேன், மற்ற விஷயங்களுக்கு அந்த இதயத்தில் இடமில்லை, அதனால தான் உங்ககிட்ட எந்த உதவியும் கேட்கலன்னு சொல்லிட்டார். அப்படி சரஸ்வதி லட்சுமி மன்மதன் ரதினு யாரோட உதவியும் இல்லாமல் பரந்த மனப்பான்மையும் புத்தி கூர்மையும் பொது அறிவும் மக்களுக்கு சேவை செய்கிற எண்ணமும் இருக்கிற மாதிரி பிரம்மா படைச்ச அந்த பெரிய மனுஷன்தான் காமராஜர். அதனால தான் காமராஜரை கடவுளோட குழந்தைன்னு சொல்றோன்னு அந்த மேடையில் பேசினார் சபாநாயகர் செல்லப்பாண்டியன். ஒரு நிமிஷம், இது ஏதோ ரொம்ப பெரிய ஆன்மீக ஆராய்ச்சியெல்லாம் நடத்தி சொன்ன தகவல் இல்லைங்க. காமராஜர் மேல இருக்கிற அன்பு காரணமா அவருடைய பிறந்த நாள் விழாவுல காமராஜர் கிட்ட இருக்கிற நல்ல குணங்களை பாராட்டி பேசணுங்கிறதுக்காக அன்றைய சபாநாயகர் செல்லப்பாண்டியன் சொன்ன கதைதான். அந்த கதையை ஒரு பக்கம் மக்கள் ரசிக்க ரசிக்க கேட்டு காமராஜருடைய பெருமையை பேசினாங்க. இன்னொரு பக்கம் திமுகக்காரங்க அந்த கதையை கேலி பண்ணி மேடையில பேசினாங்க. எல்லாமே அரசியல் தானே. என்ன இந்த வீடியோ வித்தியாசமா இருந்துச்சா? இது போல இன்னும் பல சுவாரஸ்யமான அரசியல் செய்திகளையும் தெரிஞ்சுக்க மிஸ்டர் பாலிடிக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.